ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி தோசை தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்தவுடனே ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து சாப்பிட்ருவாங்க. நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அதை இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தேங்காய் மட்டும் திருவி எடுத்துக்கோங்க. எவ்வளோ நிறைய பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து குழம்பு எதுவுமே எடுத்துக்கல, அதனால் இதில் வந்து மேலே கொஞ்சமாக இட்லி பொடி தூவி விட போகிறோம். இல்லை, இட்லி பொடி தேவையில்லைன்னா இது கூட தேவையில்லை. உங்களுக்கு அந்த தேங்காயோட டேஸ்ட்லேயே வந்து சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து வெறுமனே தேங்காய் வச்சு கூட கொடுத்தா போதும். இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன்னா கொஞ்சம் நெய் அல்லது பட்டர் வந்து தேய்ச்சாத்துக்கோங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இதை போல் சர்வ் பண்ணி பாருங்கள், பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை மூடி வச்சு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தோசை வந்து சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் சர்வ் பண்ணும்போது பிள்ளைங்களுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பட்டர் நெய் ஏதாவது சேர்த்தீங்க அப்படின்னா வெறுமாவே சாப்பிடலாம். இல்லை, பெரிய ஆட்களுக்கு சர்வ் பண்ணுறேன்னா கொஞ்சமாக இட்லி பொடி மட்டும் வேணால் எடுத்துக்கோங்க. சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.